श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देः वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। கண்ணனுடைய லீலைகளை நாம அனுபவிச்சுருக்கோம். பதே பதே நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவமாக திகழ்கின்றது. வருணாலய கவனத்துக்கு நாம பார்த்தோம், வருணலோகத்துக்கு கண்ணன் போய் தன்னுடைய தகப்பனார அழைச்சிட்டு வந்த விசேஷத்தை பார்த்தோம். அதுல ஒரு சுவாரஸ்யம், பாகவதத்துல என்னன்னா, நந்தகோபர் கண்ணனுடைய பெருமையை பார்த்துட்டு வந்து அத பெருமையா இங்க சொல்லிக்கிறார. அதுதான் வருணலோகத்துக்கு போன வருணன்லாம் எப்படியெல்லாம் சத்காரம் பண்ண, அந்த தேவதைகள்லாம் கண்ணனுக்கு பண்ண சத்காரத்தை பார்த்து பார்த்து அப்பாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்படி அப்பாவை சந்தோஷப்படுத்திண்டு கோபர்களை சந்தோஷப்படுத்திண்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்திண்டு அந்த பிருந்தாவனத்துல கண்ணன் எழுந்திரல் இருக்க, இப்ப நாம அடுத்தது பார்க்க போறது ராசக்கிரீடை. இதுல திருவாயர்பாடியில கண்ணன் எழுந்திரல் இருந்த சன்னிவேசத்துல சின்ன குழந்தையா இருக்கச்சே பூத்தனா சாத்தனம்னு சொல்றது, அந்த பூத்தனைக்கும் அனுகிரகம் பண்ற விஷயத்த நாம பாக்குறோம். அது பிரதானமாக கருதப்படுகிறது. அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் தத்தி தத்தி நடந்துட்டு அவர் இருந்துட்டு இருக்கச்சே, அப்ப நவநீத நாட்டியம் நவநீத நர்த்தனம் அது எல்லாராலையும் அனுபவிக்கப்பட்டது. இன்னும் கொஞ்சம் போன உடனே அந்த நவநீத சௌரியம் நவநீதத்தை திருடினதும் அதனால அவனை கட்டி போட்டது, உரல்ல கட்டி போட்டு அவனை தாமோதரனாக ஆக்கினது. இதுல ஈடுபடாத ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ யாருமே கிடையாது. அது ஒரு கம்பீரமான ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கன்று மேய்க்கிறவராக இருந்தார், அதுக்கப்புறமா மாடு மேய்க்கிற நிலையும் வருது. அது கன்றையும் மாடையும் மேய்ச்சிண்டு இருக்கச்சு புல்லாங்குழல் எடுத்துட்டு ஊதின்றிருக்கார். அவருடைய பால லீலையில அந்த குழலூதுகின்ற ஒரு இனிமை, அத அற்புதமாக மகர்ஷிகளும் ஆழ்வார்களும் அனுபவித்து அவெல்லாம் அதை சொல்லி சொன்னா. இன்னும் கேட்டா சுவாமி தேசிகன் ஒருபடி மேலேயே போயிட்டே, அதராகித சாரு வம்ச நாளாக மகுடாலம்பி மயூர பிண்டமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலா பிரதிபாஸ்தந்து மமாந்திம பிரயாணன்னு தன்னுடைய அந்திம ஸ்மிருதியே வேணுகோபாலனா இருந்துட்டு சேவை சாய்க்கணும் அப்படின்றதுதான் வந்து. அதுக்கப்புறமா இன்னும் கண்ணனுக்கு ஒரு பிரபுத்த தசை ஏற்படுறது. அந்த திசையில்தான் கோவர்தனகிரியை எடுத்து இந்திரனுடைய கர்வத்தை அடக்கி அந்த கோபர்கள் எல்லாரும் கொண்டாடும்படியாக தன்னுடைய ஆசிரித்த ரக்ஷணம் என்கிற ஒரு தன்மையை வெளிப்படுத்தி காண்பிச்சார் கண்ணன். தன்னுடைய சௌசீல்யத்தையும் சௌலபியத்தையும் காண்பிச்சார்.
அகம்போ பாந்தவோ ஜாதா அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்பா நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அதிமானுஷமான கிருத்தியம் பண்ணல, உங்களுள்ள ஒருத்தனாக உங்க அண்ணாவாக உங்க தம்பியாக உனக்கு அத்தானாக அம்மாஞ்சியாக இப்படி எல்லாம் தான் நான் பிறக்கணும்னு அப்படி எல்லாம் இருக்கணும் தான் உங்களோட நான் வந்திருக்கேன்னு தன்னுடைய சௌசல்யத்தையும் சௌலபியத்தையும் பிரகடனம் பண்ற பெருமாள். அந்த கோவர்தனகிரியினுடைய உத்தாரணமும் கோவிந்த பட்டாபிஷேகமும் அற்புதமான ஒரு விஷயம். இதெல்லாம் நாம அனுபவிச்சோம். இதுக்கப்புறமா அனுபவிக்க போறது இருக்க அந்த கண்ணனுடைய லீலையில ராசக்கிரீடை என்பதாக. இதை எவ்வளவு நாள் சொன்னாலும் நமக்கு ஒரு திருப்தி ஏற்படாது. நாம பூர்ணமா அனுபவிச்சு சொல்லியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் இது ஆழ்வாருடைய அனுபவம், மகர்ஷியனுடைய அனுபவம், சுவாமி தேசிகனுடைய அனுபவம், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்கணும்னா ராசக்கிரீடை ஒண்ணுக்கே எத்தனையோ நாள் சொல்லணும். நாம யதாசக்தி யதாமதி யதா சந்தர்ப்பம் இந்த ராசக்கிரீடனுடைய வைபவத்தை பார்ப்போம். நாம சரத்ருத்து சரத்காலத்துல சந்திரன்றது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனாக இருப்பேரா. என்ன வருஷா காலத்துல சந்திரன் தெரிய மாட்டார், மேகங்கள்லாம் மூடிட்டு இருக்கும். சரத்காலத்துல சந்திரனுடைய காந்தி என்ன, மேகங்கள் மொத்தம் மழையை கொட்டிட்டு அது சந்திரன் எல்லாம் மறைக்காது அப்படியே ஸ்வச்சமா இருந்துட்டு இருக்கும். அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும். அந்த சரத் ரித்து ஹேமந்த் ரித்து அப்படின்னு எல்லாம் சொல்லச்சு. அந்த ரித்துக்கள்ல சந்திரனுடைய அனுபவம்ன்றது காமத்தை உத்தீபனம் பண்றதாக இருக்கும். அதுல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, வருஷா காலம் முடிஞ்சு வருஷா காலத்துல தலைவன்னு சொல்றவா எல்லாருமே யுத்தத்துக்கெல்லாம் போகாத அவாவா மனைவிமார்களோட இருந்துட்டு இருக்கிற ஒரு காலம் அது. அந்த காலம் முடிஞ்ச உடனேயும் சரத்காலத்துல அந்த சந்திரனை பார்த்த உடனே இவாளுக்கு ரொம்ப சந்தோஷமாக தலைவனும் தலைவியும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சன்னிவேசம் அது. அதுக்கப்புறமா வசந்த ரித்துன்னு வருது. நம்ம பிரகாரத்துக்கு இந்த பிராந்தத்துல வசந்த ரித்துன்னு சொல்லுச்சு, சித்திர வைகாசி தான் வசந்த ரித்துன்னு சொல்லி சொல்றோம். ஆனா மாகாத்தியாக பஞ்சவாசந்தாகனு சொல்லி சொல்ற, அஞ்சு மாசம் வசந்த ரித்துவான், மாக மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சே அஞ்சு மாசம் வசந்த ரித்துன்னு சுவாமி தேசிகன் அப்படி வசந்த ரித்துவை அனுபவிக்கிற எம்பெருமான். ஹேமந்த பூர்வ சிசிரந்திமஸ்ச சரச்ச சம்பூய வசந்த விருத்யா சனைச்சனை சாந்திமுபேயி வம்சஹ தத்வை பவாத் தன்மயதாஹமிவாபுஹு. ஹேமந்த பூர்வஹ ஹேமந்தம், ஹேமந்த ரித்துன்னு தை மாசம் வரும், மார்கழி தை, இது ரெண்டும் ஹேமந்த ரித்து. அதுக்கப்புறமா வரப்போறது சிசிர ரித்து மாசி பங்குனிக்கு. இப்ப ஹேமந்த ரித்துவை தனக்கு முன்னதாகவும் சிசிர அந்திமச்சான்னு சொல்லி சொல்ற, அந்த சிசிரமும் முன்னும் பின்னுமாக இருந்துட்டு இருக்கிற இதெல்லாம் சரச்ச சம்பூய வசந்த விருத்தியான இந்த வசந்த காலத்துல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எல்லா ரித்துக்களுடைய அனுபவமும் சேர்ந்து வருமா. ஹேமந்த ரித்துனுடைய அனுபவமும் இருக்கும், பின்மால பார்த்தோம்னாக்க குளிரும்,
பணியினால சிசிர ரித்துவில் ஏற்படக்கூடியதாக இருந்திருக்கிற சந்திரனுடைய தாவல்யம் பிரகாசம் அதையெல்லாம் இருந்திருக்கும். சரத்காலத்தில் வரக்கூடியதாக இருந்திருக்கிறது அந்த குளிர் மழை இதெல்லாம் அப்ப தேவையானதாக இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு வசந்த ருத்துல வந்து அதுவே வசந்தம் அப்படின்னு சொல்லி பேர் வந்துருத்தான். எல்லா ரித்துக்களுக்குமே இனியனவாக இருக்கக்கூடியது இந்த வசந்த ருத்து. இந்த வசந்த ருத்துல பிரமாதமாக இருந்திருக்கான். பலாச புஷ்பம்னு சொல்லுவா, கிம்சுக புஷ்பம்னு சொல்லுவா. அந்த கிம்சுக புஷ்பம் வந்து இந்த வசந்த ருத்துல தான் புஷ்பிக்கும். பலாச மரம் பார்த்துருக்கவாளுக்கு தெரியும், அதுல புஷ்பம் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா கிளிமூக்காட்ட இருக்கும். கிம் சுகா அப்படின்னு சொல்ற மாதிரி, இது என்ன கிளிதானா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமா? அது சக்கச்சவேல்னு இருந்துட்டு இருக்கும். அந்த மரமே தெரியாத மொத்தம் புஷ்பிச்சிருக்கும் பலாச புஷ்பம். அது பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துட்டு இருக்கும். அது எப்படி இருக்குன்னு சுவாமி மங்களாசாசனம் பண்ற. பிராயேண பஞ்சாயுத பஞ்சவக்த்ரஹ பலாசகோஷா கிருதி பாததானைஹி மனஸ்வினி மான கஜேந்திர பேதாத் சசோணிதைஹி பாணிருஹைஷ்டகாசே. அந்த பலாச மரத்துல இருக்கிற முங்கு அந்த புஷ்பத்தினுடைய மொட்டு அதை பார்க்கச்சே இந்த பிரணய கலகம் வரும். பெண்களுக்குள்ள தலைவன் தலைவி வாளுக்குள்ள பிரணய கலகம் வரும். இந்த பிரணய கலகத்துல வரைச்ச ஆழ்வார் பாசுரங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்னுடைய பந்தும் கழலும் தந்து போ நீ அப்படின்னா, நீ என்ன ஏமாத்தி ஏமாத்தி என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வெறுமையான என் பந்து, என்னுடைய கரஸ்பரிசத்தினால ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு மாறில அணைச்சிக்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு என் பந்தையும் என்னுடைய கழல் வளையையும் நீ எடுத்து போற, வன வன ஒன்ன மாதிரி ஏமாத்திரவன் லோகத்துல யாருமே கிடையாது. அப்பா வானப்பா நீ எல்லாத்தையும் எங்கிட்டயே கொடுத்துட்டு போ, நான் எதானே நான் பண்ணிக்கிறேன், நானு என்ன வெறியேத்தாதுன்னு பத்து பாசுரங்கள் ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த பிரணய கழகத்தை சொல்ற விஷயம், அந்த பிரணய கழகத்துல வரைச்ச என்ன ஆகும் அப்படின்னா பெண்களுக்கும் சில அகங்காரம் வந்துடும். எங்க போயிட போறாரு இந்த கண்ணன், நம்ம விட்டு எங்க போயிட போறாருன்னு ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா அவளுடைய அகங்காரத்தை ஒரு யானையாக ரூபணம் பண்ற. ரூபணம் பண்ணிட்டு யானையோட சண்டை போடுறதுக்கு சிங்கம் வரும். அப்போ மன்மதனுடைய சிங்கத்தினுடைய நகங்கள்லாம் அப்படி வளைஞ்சு இருக்குமா, அந்த ரத்தத்தால அப்படியே செவந்து இருக்கும் அது. இப்போ இந்த பலாச மரத்து புஷ்பங்கள்லாம் சிங்க நகம் மாதிரி வளைஞ்சு இருக்கு, அந்த ரத்தத்தோடு இருக்கிற மாதிரி சக்கச்சவீர்னு இருந்துட்டு இருக்கு. பெண்களுடைய அகங்காரத்தெல்லாம் போக்கடிக்கிற அகங்காரமாக யானைய அது துவம்சம் பண்றதுக்காக ஏற்பட்டது மாதிரி இருக்குன்னு அற்புதமா சுவாமி சாதிக்கிற. பிராயேண பஞ்சாயுத பஞ்சவக்த்ரஹம் பஞ்சாயுத ஏவ பஞ்ச விஸ்தீர்ணம் வக்ரம்னு சொல்லி சொல்ற. பஞ்சவக்ரம்னு சிம்மத்துக்கு பேரு. பஞ்ச ஆயுதம் பெருமாள் பஞ்ச ஆயுதங்களை வச்சுருக்க மாதிரி அஞ்சு நகங்களோட கூட அவைகள் திகழ்கின்றன. பலாச கோஷாக கிருதி மாததானை மனஸ்வினி மான கஜேந்திர பேதாதி சசோணிதை பணிருகை சகாசே. சில சில விருத்தாந்தங்கள்லாம் சொல்றது, சில மரங்கள்லாம்
புஷ்பிக்காத போயிட்டாக்க அதுக்கு ஒரு சாங்கியம் பண்ணுவா. சில மரங்கள்லாம் பலிக்காத போயிட்டு ரொம்ப நாளா அப்படியே கொட்டு மரமா இருந்திருந்துனாக்க அதுக்கு சில சாங்கியம் பண்ணணும். தென்னை மரம் தன்னம்பிள்ளையே விடாத அப்படியே இருந்திருந்து இல்ல அது மொட்டு மாத்திரம் விடும், அந்த காயெல்லாம் குட்டி குட்டியா கிழ கிழ விழுந்து போயிடும், அதுக்கு ஒரு சாங்கியம் பண்ணணும். அந்த பெண்களாக இருக்கிறவோ கன்யா ஸ்திரீகளா இருக்கவா அந்த தென்னை மரத்தை அணைச்சு கட்டிக்கணுமா, கட்டின்டா அதுக்கு ரோசம் வந்துருமா, அது காய்க்க ஆரம்பிச்சிருமா. அதே மாதிரி மகிழ மரம் பூக்காத வெறும் மரமே அப்படியே தாழ்ந்து போச்சுனாக்க அந்த பெண்களுடைய உமிழ் நீரை அந்த மகிழ மரத்தின் மேல கொப்பளிக்கணுமா, அது கொப்பளிச்சாக்க அந்த மகிழ மரம் புஷ்பிக்க ஆரம்பிச்சிருமா. அதே மாதிரி அசோக மரத்துக்கு சகசவேல்னு புஷ்பம், அந்த சகசவேல்னு புஷ்பம் அது புஷ்பிக்காதையே அசோக மரம் இருந்துனாக்க இந்த பெண்கள் தன்னுடைய கால உள்ளங்காலால அந்த மரத்தை தொடணுமா. வரங்கனா வக்ர பதம் புனானாம் ஸ்வாபாவிகீம் பௌரபராக லக்ஷ்மீம் பிரபித்தமானௌ பிரதமை சதர்கம் த்வேதாத்ருமௌ தோஹமதன்வபூதாஹம். இதுக்கு தோஹம் அப்படின்னு பேரு. இந்த மாதிரி மரங்களை புஷ்பிக்க வைக்கிறதோ பழங்களை கொடுக்க வைக்கிறதோ இதெல்லாம் பண்றதுக்கு தோஹம்னு பேரு. இப்ப என்ன பண்றது அப்படின்னா இந்த அசோக மரத்துல இவாளுடைய பெண்களுடைய கால் அந்த பாதம் எப்படி சகசுவீர்னு இருந்துருக்கோ அது பட்டத்தினால அதுக்கு ஒரு வீரியம் வந்துடுத்து, அதுக்கு ஒரு ரோசம் வந்துடுத்து, எங்க பார்த்தாலும் சகசுவீர்னு புஷ்பமாக இருந்துருக்கான். மகிழ மரம் வாசனைக்கு அந்த உமிழ்நீருடைய ஒரு சம்பந்தம் ஏற்பட்ட உடனேயே அது மகிழ மரத்துக்கு ஒரு பெரிய அது வாசிக்கிற மாதிரி புட்டம் கம்முன்னு வாட்டும் வாசிக்கும். மகிழ மரத்துக்கு விசேஷம் என்னன்னு கேட்டா அப்ப மாத்திரம் இல்ல மறுநாள்லாம் வாட வாட வாசனை அதுக்கு, அப்பதான் புதுசா எடுத்ததை காட்டிலும் வாட வாட வாசனை அது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம். சைத்திர ரதம்னு பேரு, குபேரனுடைய வாசஸ்தானம், அதாவது அவனுடைய தோட்டம் அந்த நந்தவனத்துக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு. இந்த இடத்துல கண்ணன் போய் பாக்குறே பார்த்தாக்க அந்த குபேரனுடைய தோட்டம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். பார்த்த உடனே ரொம்ப உற்சாகம் வந்துடுறது, சந்தோஷமா ஆயிடுறது. இந்த இடத்துல நாம விளையாடணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். விஹார யோக்யா மத வீட்சியவன்யாம் ரமாபதிம் ராமசகம் விசந்தம் நபச்சரை சாகமனோகஹஸ்தம் நாதம் பிரசூனோர்மிபிரப்யசிஞ்சன்னே. அந்த காடு விளையாடுறதுக்கு ரொம்ப வினோதமான விளையாட்டெல்லாம் விளையாடுறதுக்கு ஏற்ற இடமாக ஆறுதான். கண்ணன் பலராமரோட கூட ரெண்டு பேருமா சேர்ந்து உள்ள போறலாம். போன உடனே அந்த மரங்கள் மேல அந்த மரங்கள்லாம் அப்படியே புஷ்பவருஷ்டி விஷிக்கிறது தான். அந்த கண்ணனுக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இந்திரன் பண்ண கோவிந்த பட்டாபிஷேகம், அந்த பட்டாபிஷேகத்தை நாங்கள்லாம் பார்த்திருந்தோம். ஆனா நாங்க பண்ணணும்னு ஒரு ஆசையா இருக்கு, எங்களுக்கும் அந்த ஆசை இருக்கிறதுனால நாங்க பட்டாபிஷேகம் பண்றோம்னு சொல்லி அற்புதமான ஒரு பட்டாபிஷேகம் பண்ணுவது. புஷ்பங்களாலேயே பட்டாபிஷேகம் பண்ற இந்திரன் ஜலத்தை கொண்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ண இங்க இருக்கிற மரங்கள்லாம் புஷ்பங்களாலே பட்டாபிஷேகம் பண்ணுதான். புஷ்பாகாரேண பிரதிபன்ன சோபம் பிருந்தாவனம் நந்தித கோபபிருந்தம் பிரதர்ஷயன் பிராபித தேனுவத்தம் ராமானுஜோ ராமமிதம் பபாஷே. ராமானுஜோ ராமமிதம் பபாஷேன்னு ராமானுஜன் கண்ணன், ராமன் பலராமன். பலராமனை பார்த்து ராமானுஜர் சொல்ற என்ன ஆச்சரியமா இருக்கு பாத்தியா, இந்த இடத்துல
புஷ்பாங்கரேன பிரதிபன்ன சோபம்னு இந்த வசந்த ரித்துனால எங்க பார்த்தாலும் புஷ்பிச்சிருக்கு. அங்க பார்த்தோம்னா அவ்வளவு சந்தோஷம் உண்டாருது எல்லாருக்குமே. அங்கங்க பார்த்தோம்னா வசந்த ரித்துல பசுக்கள்லாம் மேயறதுக்கு தகுந்ததாக இருக்கும்படியான ஒரு அற்புதமான ஒரு மேய்ச்சல் நிலங்கள், அங்கங்க புல்வெளியெல்லாம் நன்னா இருந்துருக்கான். அப்போ அந்த பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் சந்தோஷம் வந்ததுன்னா கோபர்களுக்கு சந்தோஷம் வரப்போடுது. இன்னும் 2 மாசம் போச்சுன்னா எங்க பார்த்தாலும் ஒரே முள்ளு நெருங்கி முள்ளா கிடக்கும். ஆனா அது இல்லாத இப்ப ரொம்ப நன்னா இருந்துருக்கு. அப்போ கண்ணன் பலராமனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாராம், அண்ணா இந்த இடம் எப்படி இருந்துருக்கு பாருங்க, இது ஆச்சரியமான ஒரு இடமாக இருக்கு. மன்னே சித்திரம் வனம் சைத்திர ரதாபிநந்தியம்னு குபேரனுடைய ஒரு வனம் இருக்க அதுக்கு சைத்திர ரதம்னு பேரு, அதை காட்டிலும் இது கொண்டாடக்கூடியதாக இருந்துருக்கு, ஆச்சரியமாக இருந்துருக்கு. இது உம்முடைய சந்தோஷத்துக்காகவே ஏற்பட்டது, இங்க எப்படி எல்லாம் இருக்கு பாருன்னு கண்ணன் தனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் தனக்கு வர சந்தோஷத்தெல்லாம் பலராமன் மேல ஆரோப்பணம் பண்ணி பலராமனை சொல்லிடுறான். பலராமன் இடத்துல போய் சொல்லிட்டுருக்கிறான், ஸ்வதர்ப்பித சுவாது திருநாதினீனாம் ஸ்வத்வம் சனாதாமிருத பாயினீனாம் மன்னேகவம் வசகணாவிருத்தானாம் விஸ்வக்வனம் விஸ்ரமயோக்யமேததே. அண்ணா நீர் இந்த சைத்திரம் போன்று இருக்கிற இந்த வனத்துள்ள நீர் நுழைஞ்சேர், நுழைஞ்ச உடனே உம்முடைய திருவடி சம்பந்தம் பெற்ற உடனே எங்க பார்த்தாலும் அப்படியே பச்சை பசேல்னு புல்வெளியாக ஆயிடுத்து. இத பார்த்த உடனே இது மாத்திரம் இல்ல, இங்க பார்த்த அண்ணன் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க கண்ணன் மாத்திரம்தான் வேணுகானம் பண்ணுவேருன்னு கிடையாது, பலராமனும் வேணுகானம் பண்ணுவேறான். அது சுவாமி தேசிகனுடைய வாக்கு, அதுவும் கண்ணனுடைய வாக்காக சொல்லி சொல்ற, ஸ்வத்வம் ச நாதாமிருத பாயினீனாம் மன்னேகவம் மத்தகணாவிருதானாம் விஸ்வக்வனம் விஸ்ரமயோக்யமேதது. இங்க எங்க பார்த்தவானும் இந்த கண்ணுகளோடு கூடி இருக்கிற அந்த கன்றுகளுக்கு கூடி இருக்கிற பசுகளுக்கெல்லாம் உம்முடைய புல்லாங்குழல் இசையே இது காதுக்கு ஒரு அமிர்தம் பாயிற மாதிரி இருந்துருக்கு. எங்க வேணாலும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், களைப்பில்லாத சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ற பலராமர் கிட்ட. இங்க ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யம் நடக்கிறதாம், அச்சிந்திய பூம்ன ஸ்தவ சந்நிதானாத்து அந்யோன்ய ஜாத்திய தசாம் ததானாக. சில சில பிராணிகளுக்கு இயல்பாகவே மீதி சில பிராணிகள் இடத்துல ஒரு துவேஷம் இருக்கும். எலியும் பூனையும்னு சொல்லுவா, பாம்பும் கீரியும்னு சொல்லுவா, இப்படி எல்லாம் சொல்றோம். ஆனா அந்த பலராமருடைய திருவடி சம்பந்தம் பெற்றதுனால அந்த ஜாதியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிராணிகளுக்குள்ள இருக்கக்கூடிய துவேஷம் மொத்தம் போயிட்டான். யானைக்கும் சிங்கத்துக்கும் எப்பவும் துவேஷம்னு சொல்லுவா. இங்க என்னடா இருக்குன்னா, சிங்கக்குட்டி எல்லாம் யானையினுடைய சன்னியத்தை, பெண் யானையின் இடத்துல இருந்து சன்னியத்தை பருகிறது தான், யானைக்குட்டி எல்லாம் போய் சிங்கத்தின்றிருந்து சன்னியத்தை பெருகிறது தான். சிம்மி சைன்யம் போலேன்னு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவா. சிங்கக்குட்டியினுடைய சிம்மி சைன்யம்னா சிங்கத்தினுடைய சன்ன, அதாவது அதனுடைய பால் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சிங்கக்குட்டிக்கு தான் தெரியும், வேற யார், வேற எந்த ஜந்து போய் இது பண்ண முடியும். இப்ப மீதி விஷயங்கள்லாம் மாடுக்கெல்லாம் வந்து ஏமாத்திட்டு கூட மீதி வந்து எருமக்கண்ணு கூட மாடுக்கு கண்ணுக்குட்டிக்கெல்லாம் எப்படியாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஆனா சிம்மத்தினுடைய பாலை யாராலையும் இருக்க முடியாது. கழுத பால் கூட கொண்டு வந்து விடலாம், கழுத காலை கட்டிட்டாக்கா பால் இது பண்ணா பால் எப்படி இருக்கும்னு தெரியும். அந்த சிம்மத்தினுடைய இதை வந்து அந்த பால் எப்படி இருக்கும்ன்றது சிம்மத்துக்கு தான் தெரியும்னு சொல்லி ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவா. அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய பகைய விட்டு அது பாட்டுக்கே இருக்கான். சிங்கமும் சிங்கக்குட்டியும் மான் குட்டியும் ஒண்ணுக்கு ஒண்ணு துள்ளி துள்ளி குதிச்சுட்டு இருக்குதான்.
वसंत लक्ष्म्याः इव मास भूमिं संकल्पयोनेरिव शिल्पशालाम् இப்படி சுவாமி தேசிகன் இந்த இடத்துல அற்புதமாக அந்த வசந்த ரிசுவோடையும் அந்த காட்டனுடைய அழகையும் சொல்றார். பாதவிநியாச விசேஷ தன்யாம் ஆபாதயிஷ்யந்த இவாத்ம தாத்ரீம் ஏனாம் சசாகாக்கர பிரயுக்தை பிரச்சின்வதே பூமி ருகா பிரசூனைன்னு. இந்த மரங்கள்லாம் தங்களுக்கு தாயாக இருந்திருக்கிற பூமிக்கு ஒரு விசேஷமான ஒரு பாக்கியத்தை உண்டு பண்றதும். பலராமருடைய திருவடி சம்பந்தம் பெற்ற உடனே அங்க இருக்கிற அதனுடைய புஷ்பங்கள்லாம் அப்படியே பூமியில கொட்டுறது. கொட்டினா அம்மாவை வாழ்த்துற மாதிரி, அம்மாவுக்கு பூஜை பண்ற மாதிரி இருந்திருக்கான். அப்படிப்பட்டதாக ஒரு ஆச்சரியமான இருக்கு. இந்த இடத்துல பலராமரும் இவா ரெண்டு பேரும் சக பிரயச்சந்தி தவ பிரியாபிகி சஞ்சூரியமானா இக சக்கரவாக்காக ஆகூய தாத்தார இவாதிதேயாக காலோச்சிதாம் கஸ்வமதீவ வாச்சம். ஒரு சில இடங்கள்ல சொல்லச்சு கருணேசர் புஷ்பங்கள்லாம் இருக்கு. இந்த வெள்ள விழ அதே மாதிரி பெருமாள் ரங்கநா பலராமர் பார்த்தோம்னாக்கா அவர் வெள்ள விளையல்னு இருந்துருக்கேனா, அதுல பட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இங்க நடமாடுச்சு. அப்ப பார்த்துட்டு நீர் யாரு நீர் யாருன்னு அந்த பட்சிகள் எல்லாம் கூட கேக்குற மாதிரி பெருமாள் பலராமர் எழுந்திருக்கார். இப்படி எல்லாம் அந்த பலராமரை பத்தி பலராமர் ரொம்ப ரொம்ப விசேஷமா சொல்லிட்டு வர்றார். சொல்லிட்டு அப்போ ஒரு வார்த்தை சொல்ற, இந்த இடத்துல நாம எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம், இங்க புஷ்பங்கள் பழங்கள் எல்லாம் நிறைய நிரவதிகமாக கிடைக்கிறது, நம்ம சேர்ந்தவா எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றா பலராமர். என்ன வேணாம் நான் சொல்ல போறேன், அவரும் சேர்ந்து அனுபவிக்கிறதுக்காக இது பண்ற, இதெல்லாம் தாம் பண்றதுக்காக கண்ணன் சொல்ற வார்த்தை இது. கண்ணன் என்ன பண்ற அப்படின்னா, தன்னுடைய புல்லாங்குழலை எடுத்து அவர் கண்ணன் வாசிக்க ஆரம்பிச்சுட்டேறான். பிராயஸ்தாஹ்வான விதவும் நியோக்தும் பிரகிருஷ்க வேணும் பிரதிபன்னதூத்தியம் நியவேசய குட்மலிதே சலீலம் பிம்பாதரே சூசித சித்தராகே பிம்பாதரே சூசித சித்தராகே. கண்ணனுடைய உதடுகள் சக்கச்சுவீர்னு இருந்துட்டுருக்கான். ராகம் அப்படின்னாக்க சிவப்புன்னு ஒரு அர்த்தம், ராக சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் ஆசைன்னு ஒரு அர்த்தம். கண்ணனுடைய உதடுகள் கோபியர்களிடத்துல கண்ணனுக்கு இருக்கக்கூடிய ஆசைய வெளிப்படுத்துற மாதிரி இருக்கான். சூசித சித்தராகன்னு சொல்லிட்டு பிராயஸ்தாஹ்வான விதவும் நியோக்தும் பிரகிருஷ்க வேணும் பிரதிபன்ன தூத்தியம். இந்த புல்லாங்குழலை எடுத்துட்டு இவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார். இது வாசிக்கிறதுன்றது சந்தோஷத்துக்காக இல்லை, இதை தூது விடுவதற்காக வாசிக்கிறாராம். இது அவர்களை அழைப்பதற்காக, கோபிமார்களை அழைப்பதற்காக, இத ஒரு தூது விடுவதற்காக இந்த புல்லாங்குழலை வாசிக்கிறார். சாமோபன்னான் கிரமசஸ்வரம் தைஹி சப்தஸ்வரான் சப்தபிருத்வமந்தம் பிரச்சக்ரமே வதயிதும் வனந்தே வம்சம் பிரியோ வல்லப வம்சஜானாம். சப்தஸ்வரம் கண்ணனுடைய புல்லாங்குழல்ல அதுல இருக்கிற ஒரு ரந்திரங்கள்லாம் இருக்கு. அந்த ரந்திரங்கள்ல விரல்களை மாறி 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 வச்சு ஒரு அந்த சப்த ஸ்வரத்தோட அற்புதமான கானம் பண்றேனாம். அப்ப கண்ணன் எப்படி வாசிக்கிறேர் என்ன பண்றேர் அப்படின்னா, ஒரு காலை தொங்க போட்டுண்டு ஒரு கால் மேல
ஒரு தொட மேல இன்னொரு காலை வச்சுட்டு அங்க ஒரு கல்லு மேல உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு ஒரு மரத்தின் கீழே கதம்ப மரத்தின் கீழே உட்காந்து புல்லாங்குழல் வாசிக்கிறாராம். அதுதான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். முகுந்த வக்ரஹ நிலமாத்யமானஹ வேணுர்வமௌ வேத இவ த்விதீய ராகாவதீனம் ரகசம் யதேகம் கீதாத்மனம் தஸ்ய நிதானம் ஆசீத். கண்ணன் அவருடைய திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படுகிற இந்த குழல் இருக்க ஓசை இருக்க அது ரெண்டாவது வேதம் மாதிரி இருந்துருக்கான். இதனது ரெண்டாவது வேதம், நாலு வேதம் இருக்கு, இல்ல இதுல வரைச்சே ரிக்கேஜு சாம அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ரிக்கேஜு சாமாதி ரூபமாக அந்த வேதத்துல ரெண்டாவதுன்னு அர்த்தமா? இல்ல இன்னொரு விஷயம் எப்படி இருக்குன்னாக்க, இந்த ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு இது இருக்கு. யஜுர்வேதத்துக்கு ஆகர்ஷகம், அந்த வேதம் கனவு சொல்லிட்டு போனோம், வேதம் பாராயணம் பண்ணிட்டு போனோம்னாக்க எங்கோ சொல்லிட்டு கேட்டா கூட நமக்கு ஒரு அப்படியே காதில் அப்படியே ரீங்காரமாகும். சாமவேதம் கீதி அதை பத்தி விசாரமே பட வேண்டியதில்லை, அதை பத்தி கேட்கவே வேணாம், அதுக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. இந்த யஜுர்வேதத்துக்கு ஒரு ஆகர்ஷகம், அப்படியே நம்மளை எங்கேயோ இருக்கிறவால அந்த வேத பாராயணம் பண்ற இடத்துல கொண்டு நிறுத்திடும், அது வாசல்ல வந்து நிக்க வேண்டி போயிடும் நம்ம, அப்படி பண்ணிடும் அது. அதே மாதிரி இது இருக்குன்னு ஒண்ணு. இன்னொன்னு என்ன விசேஷம்னாக்க, இவர் வந்து கீதைய வந்து ஒரு வேதம், அது ஒரு வேதம் ஆயிடுச்சு, அது ஒரு உபனிஷத்து. ஆகையால அந்த வேதம் என்ன பண்றது, அந்த பண்ற காரியத்தை பண்ற உபனிஷத்துக்கெல்லாம் நமக்கு இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய ஆசைய விட்டுட்டு இந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோக ரூபமாக இருந்திருக்கிற உபாசனத்தை பண்ணுவதற்கு தூண்டுகிறது. அதே காரியத்தை தான் கீதையும் பண்றது. ஆகையால் கீதோபனிஷத்துன்னு சொல்லி சொல்றது, அது ஒரு காரணமாக எடுத்து இந்த குழல் என்ன பண்றதுன்னா, காதலி அதாவது கோபிமார்கள் இடத்துல கண்ணன் வச்சிருக்கிற ஒரு ஆசைய அது கீதத்வனியாக அது ஒரு ரகசிய வார்த்தையாக ஆயிடுச்சு. இப்ப சொல்லச்சே கீதைன்றது ரொம்ப ரகசியம், இது ஒரு ரகசிய வார்த்தையாக ஆயிடுச்சு. அதாவது அந்த அந்த கோபிய பிரத்யேகமா கூப்பிடுற வார்த்தையாக ஆயிடுச்சான். அதனால ராகாவதீனம் ரகசம் யதேகம் கீதாத்மானம் தஸ்ய நிதானமாசீத். அவ எல்லாரையும் கூப்பிடுறதாக ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்ன. ஆழ்வார் அச்சரியமான ஒரு அனுசந்தானம். ஊதுமத்திங்குழற்குள்ளே நான் அது ஒழிந்திட இடை தந்தை கோல தூதுகை கண்கள் கொண்டொன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டொன்று நோக்கி பேதுரு முகம் செய்து நொந்து நொந்து பேஜை நெஞ்சர வர பாடும் பாட்டை. ஊதும் அத்தீங்குழல் அப்படின்னு சொல்ற இந்த தீங்குழல், குழலை போய் தீங்குழல்னு சொல்ற இப்படி கூட சொல்லலாமா? இது எப்பேற்பட்ட ஒரு காணம்னா, வாஸ்தவம் இது தீங்குழல் தான். என்னெல்லாம் பண்ணித்துன்னு பாருங்க அப்படின்னு. நிசம்ய கீதம் ததனங்க வர்தனம் ரஜஸ்ரிய கிருஷ்ணகிரீதமானசாஹ. மகரிஷி சாதிக்கிறார், கண்ணன் புல்லாங்குழல் எடுத்து ஊத ஆரம்பிக்கிறான். ஊத ஆரம்பிச்ச உடனே மொத்த வெறுக்கும் அப்படியே அந்த கீதத்துல லயிச்சு போயிடுறாளாம். எங்கெங்கோ இருக்கிறவாள்லாம் தன்னுடைய மனசு முழுக்க கண்ணன் இடத்துல விட்டுட்டாளாம். ஆஜக்முரன்யோன்யமலட்சிதோத்யமாஹ சயத்ர காந்த்ரோ ஜவலோல குண்டனாஹ. ஓடி ஓடி வர்றானாம், ஓடி வரைச்சே பார்க்கணும். அவ காதுல போட்டுன்னு இருக்கிற குண்டலங்கள்லாம் ஆடிண்டு ஆடிண்டு இருக்கான். அப்படி ஓடி ஓடி வர்றானா சயத்ர காந்தா, எந்த இடத்துல கண்ணன் இருக்கானோ அந்த கண்ணன் அந்த ஓசையை வச்சுட்டே ஓடி ஓடி வராளாம் இவ மொத்த பேரும். துகந்தியோபியயுஹு காஷ்சித் தோஹம் ஹித்வா சமுத்சகாஹ பயோதிஸ்ருத்ய சஞ்ஞாவ வனுத்வாஸ்ய பராயயுஹு.
பால் கறந்துட்டே இருக்கானா ஒத்தி, அந்த பால் கறக்கிறத விட்டுட்டு பாதி கறந்ததை விட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டாளாம் அந்த கண்ணுக்குட்டியோட. இன்னொத்தி பால் காய்ச்சே இருக்காளாம், அந்த பால் காய்ச்சறதுன்றது ரொம்ப சாவதானமா செய்ய வேண்டிய ஒரு காரியம் அது. அந்த பால் காய்ச்சே இருக்கவா பால் காய்ச்சின் இருக்கிறத விட்டுட்டு ஓடி வந்துட்டாளாம். பரிவேஷயந்தே சிசுன் பயகான்னு ஆண்டியானுக்கு சாதம் சாச்சுட்டே இருக்காளாம், கண்ணனுடைய கானம் கேட்ட உடனே ஓடி வந்துட்டாளாம். இது பரவாயில்ல, இது பரவாயில்ல, எப்பவோ காத்துட்டு இருப்பான் இல்லைன்னா இருக்கிறத சாப்பிட்டு போயிட போறான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அடுத்த விஷயம் பாருங்க, பாயந்தே சிசுன் பயகான்னு இந்த பெண்களுக்கு எல்லாருக்கும் அந்த குழந்தைகள்கிட்ட ரொம்ப பிரீத்தி, அதுக்கு பால் கொடுத்துட்டே இருக்காளாம், பால் கொடுத்துட்டே இருக்கிட்டு குழந்தைய கழுவி விட்டு ஓடி வந்துடுறாளாம். சுஸ்ரூஷயந்தியா பதினு காசித்து அஸ்னந்தியோபாசிய பாஜனம்னு பதி சுஸ்ரூஷ பண்ணிட்டே இருக்காளாம், அதை விட்டுட்டு அவன் கணவனை அம்போன்னு விட்டுட்டு ஓடி வந்துட்டாளாம். சரி இது வேணா பரவாயில்ல சகிச்சுக்கலாம், கணவன் தானே அவசப்படட்டோம்னுட்டு சாட்டுட்டே இருக்கிறவா ஓடி வந்துட்டாளாம் அந்த பாத்திரத்தை போட்டு. லிம்பந்தியா பிரமிருஜந்தியா அன்யா அஞ்சந்தியா காஷ்சனலோசனே. இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பெண்கள்லாம் அலங்காரம் பண்ணிட்டே இருக்காளாம், கண்ணுக்கு மெய்யிட்டு இருக்காளாம், புடவை விட்டு இருக்காளாம், நகைகளை அணிஞ்சுட்டே இருக்காளா, எல்லாம் பார்த்துட்டே இருக்காளா. அந்த கண்ணனுடைய குழல் ஊதில் சப்தம் கேட்ட உடனே ஒரு கையில மண்ண அதாவது மைய தடவிட்டு இன்னொரு கையில மைய இல்லாத தப்பாட்டுக்கு ஓடி வந்துட்டாளா. இது ஒரு கையோட ஒரு கண்ணோட இப்படி வரலாம், இது ஒரு காதுல போட்டு இருக்காளாம், இன்னொரு காதுல போட்டுக்கவே இல்லையா, அப்படியே ஓடி வந்துட்டாளா ஆபரணத்துல. இப்படி கூட ஒண்ணு வருவாளா அப்படின்னு பார்த்தோம்னா, சாவாரியமான பதிபி பிதிருபி பிராத்ரு பந்துவி பாத்ரு பத்ரு பந்துவி கோவிந்தா பகதாத்மான நன்யவர்த்தந்த காஷ்டன. என்ன நீ போயிட்டே இருக்குங்கோ போயிட்டே இருக்குங்கோன்னு மாமனார் மாமியார் சொல்ற, குழந்தை அழுறது, அப்பா பர்த்தா சொல்றாரு, யார் சொல்ற வார்த்தையும் காதுல வாங்கிக்கலையா, தம்பாட்டுக்கு ஓடி போயிட்டே இருந்துட்டு இருக்காளா. கோவிந்தாபகத் ஆத்மானா நன்யவர்த்தந்த காஷ்டனன்னு யாரையும் திருப்பி வரண்டு வரவே முடியலையாம். அந்தர்கிரகதா காஷ்டிது கோப்பியோ லப்தா விநிர்கமாக கிருஷ்ணம் தத்பாவனாயுக்தாம் தத்யர் மிகிலிதலோச்சனாக. இப்படி யாரானா வர முடியாது போயிட்டுனாக்க அப்படியே கண்ணை மூடின்னு இருக்காளாம். என்னடா இது இப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கு. அப்போ தியான பிராப்தாச்சுதா சிலேக நிர்வத்தியா க்ஷீணமங்களாக தமேவ பரமாத்மானும் ஜாரபுத்தியானி சங்கதாக ஜகுர் குணமயம் தேகம் சத்யா பிரக்ஷீண பந்தவாகனு பந்தனாகன்னு சில சிந்தையும் தீன்னு ஒத்தி. அவள் என்ன பண்ணா அப்படின்னா, அவளுக்கு இந்த மாதிரி கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்கிற, கேட்ட உடனே ஓடி வரணும்னு வாசல்ல போறது. வாசல்ல போனா மாமனார் அந்த கையை அப்படி வச்சுட்டு நிக்கிறேன், கணவன் அதுக்கு அண்ணன் நிக்கிறான், போகக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி அப்படியே அந்த கண்ணனையே ஒரு கணம் நினைக்கிறான். நினைக்கிட்டு அப்படி இருக்கிறவளுக்கு அங்கேயே அப்படியே பெருமாள் மோட்சத்தை கொடுத்துடுறேன். இப்படி ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம். இங்க சில கேள்விகள், அதுக்கு சமாதானம்லாம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. இங்க பெண்கள் திருவாயிர்பாடியில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கண்ணனிடத்துல ஒரு காமம் ஏற்படுறதுன்னு சொல்றது, கண்ணனும் அவர்களிடத்துல ஒரு காமத்தோட இருக்கான்னு எல்லாம் சொன்னாக்க, இது கொச்சையார மாதிரி இல்லை. அதோட அவாப்த சமஸ்த காமன் கண்ணன் பெருமாள். அப்படி இருக்கச்சே பெருமாளுக்கு இந்த ஆயர்பாடியில இருக்கிற இவாளோட இருக்கணும், இவாளோட சந்தோஷமா இருக்கணும்லாம் ஒரு ஆசை வரப்போறதா, இது என்னத்துக்காக இந்த இடத்துல இப்படி எல்லாம் வருது, இது சம்பாவனை உண்டா இதுக்குன்னு ஒரு கேள்வி. அதுக்கெல்லாம் சமாதானம் மூணு ஸ்லோகத்துல யாரோபதியத்துல சொல்ற, அத நம்ம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்றைய தினத்துல அற்புதமான ஒரு வேணுகானம், வேணுகானத்தினால திருவாயிர்பாடியில இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலையை நாம பார்த்தோம். நேற்று பொங்கனி உத்திரம் நடந்து இன்றைய தினம் அஞ்சு தாயாரோட கூட பெருமாள் எழுந்துள்ள போறார். இன்னும் கொஞ்ச நாளில காஞ்சிபுரத்துல கந்தபடி வசந்தம்னு சொல்லுவா. இது ஒரு அற்புதமான சேவை. அது ஒரு ஊதும தீங்குழல்னு
அந்த கண்ணனுடைய துவனி எல்லாரையும் இழுக்கிற மாதிரி அந்த தேவ பெருமாளும் அந்த பெருந்தேவி தாயாரும் மலையாள நாச்சியார் ஆண்டாள் உபய நாச்சுமார் இவளோட அந்த பெருமாள் எழுந்துள்ள ஒரு அழகு இருந்துட்டு இருக்காரு. மொத்த பேரையும் அப்படியே இழுக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு உற்சவம். அந்த உற்சவத்தினுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அந்த எப்பெருமானை இப்ப சேவிக்கிறதுக்காக போக போறேன். அதனால இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கட்டும். அத்தனை தேவிமார்களோடு எழுந்திருக்கிற தேவ பெருமாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.